என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு விவரமா பார்க்க போறோம். எஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போதைக்கு எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் என்னென்ன தடுப்பூசி மேஜரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைசர், ஜான்சன் அண்ட் ஜான்சன், கோவிஷீல்டு, கோவாக்சின், இதுக்கப்புறமா ஸ்புட்னிக் வி. ஃபைசரும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து யூஎஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஸ்புட்னிக் வி வந்து ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிஷீல்டும் கோவாக்சின் வந்து நம்மளோட இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து ஒரே ஒரு முறை போட்டா போதும், ஒரே ஒரு டோசேஜ் போட்டா போதும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்புட்னிக் வி வந்து ரெண்டு டோசேஜ் போடணும். அதுக்கப்புறமா ஃபைசர் வந்து இரண்டு டோஸ்கள், அதுக்கப்புறமா கோவிஷீல்டு கோவாக்சினும் டூ டோசஸ் தான். இதுக்கப்புறமா இப்போதைக்கு ஏன்னா என்னோட ஏஜுக்கெல்லாம் கொரோனா தடுப்பூசி போடலாமா வேண்டாமா, எங்கெங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்ஸுக்கெல்லாம் கொரோனா தடுப்பூசி அதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபைசர் தடுப்பூசி 12+ போடலாம்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காலையும் கனடாலையும் இப்போ எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்ஸ் எல்லாம். இப்போதைக்கு இந்தியாலையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிடைச்சிச்சுன்னா யாருமே இக்னோர் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணவே தெரியல எப்படி பண்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கோவின்னு ஒரே ஒரு வெப்சைட் தரேன். அந்த வெப்சைட் குள்ள போய் நீங்க கொரோனா தடுப்பூசியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க கொரோனா தடுப்பூசி